கொலை வழக்கில் ஏன் நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு தொடரவில்லை என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியிடம் எங்கள் கட்சிக்கு தொகுதி ஒதுக்க கட்டாயம் கேட்போம் என்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் சென்னையில் பேட்டியளித்துள்ளார். சென்னையில் இன்று பட்டியல் இன வெளியேற்ற கோரிக்கை பொதுக்கூட்டம் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நடத்தப்பட்டது. இதனை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது, தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் இனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று பல ஆண்டுகள் கோரிக்கை வைத்து வருகிறோம். கூடிய விரைவில் இது சாத்தியமாகும் என்று நம்புகிறோம் என்று அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், ஓ பன்னீர்செல்வம் திருச்சி மாநாட்டில் அதிமுக சின்னத்தை பயன்படுத்தவில்லை, கொடியை பயன்படுத்தவில்லை, தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியை தான் அங்கீகரித்தது, அவர்தான் தலைமையில் இருக்கிறார் என்று கூறினார். மேலும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்றார். கூட்டணி தேர்தல் நேரத்தில் தான் சொல்ல முடியும், ஆனால் இப்போது அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று அவர் கூறினார். மேலும் அவர் பேசுகையில், சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறோம், அதை நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கு இட ஒதுக்கீடு என்று அறிவிப்பு திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் உக்தி, இது தேர்தலுக்குத்தான் தவிர என்றும் வேறு ஒன்றும் இல்லை என அவர் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் எங்கள் கட்சிக்கு தொகுதி ஒதுக்குவார்கள் என எதிர்பார்க்கிறோம், நாங்களும் போட்டியிட இடம் கண்டிப்பாக கேட்போம் என்று கூறினார். விஏவ கொலை வழக்கில் ஏன் நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு தொடரவில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர், காவல்துறை இந்த விவகாரத்தில் உடந்தையாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். அதேபோல டாஸ்மார்க் விஷயத்தில் முதல்வர் கவனம் செலுத்தி மதுவை ஒழிக்க வேண்டும், அதனால்தான் பெண்கள் மீது வன்முறை, கொலை, கொள்ளை ஆகியவை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உலகத்தில் வாழும் தொழிலாளர்களுக்கும் தமிழகத்தில் வாழும் தொழிலாளர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய தினம் பல்லாவரத்தில் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கமும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைந்து தேவேந்திர குல வேளாள மக்கள் நீண்ட ஆண்டுகள் கோரிக்கையான பட்டியல் இனத்திலிருந்து வெளியே செல்வோம் என்ற உறுதிமொழி எடுத்து ஒவ்வொரு மாவட்டமாக ஒன்றியம் வாயிலாக பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இன்று பல்லாவரத்திலே நடத்துகின்ற பொதுக்கூட்டத்திற்கு இந்த மே தின நன்னாளில், உழைப்பாத தின நன்னாளில் இன்று வருகை தந்து நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்கள் பட்டியலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். கூடிய விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அனைவரும், அனைத்து ஜாதி சமுதாயத்துடைய தலைவர்களும் அனைத்து மத தலைவர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நடத்துகின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். அதற்காக நான் இங்கே வரையறுத்திருக்கிறேன். எனது கேள்வி என்பது வந்து அந்தந்த காலகட்டத்தை பொறுத்து தான், அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் நான் கூட்டணியில் இருக்கோம், எந்த கூட்டில் இருக்கோங்கிறத சொல்ல முடியும். இப்போதைக்கு என்டிஏ அலைன்ஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஏற்றுகின்ற அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் இப்போ இருக்கும். தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். எது தலைமையேற்று நடத்துகின்றோ அதுதான் என்டிஏ அலைன்ஸ். என்டிஏ அலைன்ஸ் சொன்னா பிஜேபி அதிமுக இணைந்திருக்கு, அதான் உண்மையான நிலை. அவரே விலகி போயிட்டார். நீங்க சமீபத்தில் திருச்சி நடந்த கூட்டத்தில் பாத்தீங்களா, எங்கேயுமே அவர் எட்டாளையவோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியே பயன்படுத்தலை. தேர்தல் கமிஷன் என்னைக்கு ஒருத்தரை நியமனம் செய்து இவர் தான் அதிமுகன்னு சொல்லிச்சோ, அது எடப்பாடி அண்ணன் அவர்கள் தான், எடப்பாடி அண்ணன் அவர்கள் தான் ரெட்டையலை சின்னம், அவர் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கூட்டணி என்பது வைக்கிறது வைக்காததும் அவர்களை பொறுத்தது, அதை நம்ம சொல்ல முடியாது. அவங்க மாபெரும் கட்சி, அவங்க தான் முடிவெடுக்கணும். எதிர்கட்சி, அவங்க தான் முடிவெடுக்கணும். தேர்தல் நேரத்தில் பார்ப்போம் யாரெல்லாம் சேர்றாங்க, யாரெல்லாம் பிரிகிறாங்கன்னு அப்போ தான் சொல்ல, இப்போ சொல்ல முடியாது. இரண்டு தலைவர்கள் தலைமையில் இயக்கிட்டு இருந்த ஒரு தலைவர் தலைமையில் மீடியாவில் சொல்லியிருக்கேன், எந்த பக்கத்தில் இரட்டைகள் இருக்கிறதோ அங்கே தமிழக மக்கள் இருக்கும் என்று நாம் தெளிவாக முதலே சொன்னேன். அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு தான் தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்து இரட்டைகளை கொடுத்தாங்க.
இன்றைக்கும் தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த கூட்டணி என்ற தர்மம் வந்து அந்த கடைசி காலகட்டத்தில் யாரோடு இணைய வேண்டும், யாரோடு சேரக்கூடாது என்பதை அந்த நேரத்தில் செயற்குழு பொதுக்குழு அந்தந்த கட்சிகள் முடிவெடுத்து தான் சேருவாங்க. உங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி வந்து நாங்கள் வந்து கேட்கும்போது யார் கொடுத்தா? மாநில அரசு அப்போது எடப்பாடி அண்ணன் அவர்கள் தான் எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுப்பதுக்கு சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு மத்திய அரசு தேர்தல் வைத்து அதில் தெளிவாக எடுத்து ஜனாதிபதி மூலமாக எங்களுக்கு 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை கிடைச்சிது. இப்போ அதுபோ அதே ஃபார்மா தான் நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இயங்குகின்ற அந்த அரசியல் சட்டமன்றத்தில் விவாதம் செய்து அதற்கு அவர்கள் ஒப்புதல் கொடுத்து அதன் அடிப்படையிலே தான் மாநில அரசு மத்திய அரசுக்கு நிர்பந்தம் செய்து மத்திய அரசு தான் எங்களுக்கு கொடுக்க முடியும்.